பிரியாணி வாங்க 350 ரூபாய் தராததால் சிறுவனை 60 முறை குத்தி கொன்ற கொடூர சைக்கோ. டெல்லியில் அரங்கேறிய பதபதைக்கும் சம்பவம். டெல்லியில் குடல் நடுங்கும் சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. நடந்தது என்ன? வடகிழக்கு டெல்லி வெல்கம் பகுதியில் பள்ளி பருவ 17 வயது சிறுவன் ஒருவன் தான் வசிக்கும் பகுதியில் உள்ள மற்றொரு 13 வயது பையனிடம் 350 ரூபாய் கேட்டுள்ளான். அவன் என்னிடம் பணம் இல்லை என்று கூறியுள்ளான். அதனால் ஆத்திரமடைந்த அவன், பணம் கேட்டால் இல்லை என்கிறாயா, செத்துப்போ என்று தாறுமாறாக தாக்கியுள்ளான். 60 முறை கத்தியாலும் குத்தி கொன்றுள்ளான். வலிதாங்காமல் அடியும் தாங்க முடியாமல் கதறி அழுது துடிதுடித்து இறந்து விட்டான் அச்சிறுவன். அப்படியும் ஆத்திரம் அடங்காத அவன் இறந்த உடலை காலால் எட்டி உதைத்து கூலாக நடனமாடிய வீடியோ போலீசாருக்கு கிடைத்துள்ளது. இக்கொடூர சம்பவம் டெல்லி நகரையே உலுக்கியுள்ளது. போலீசார் இச்சம்பவம் குறித்து கூறிய போது, கடந்த செவ்வாயன்று இரவு 11:15 வடகிழக்கு டெல்லி பகுதியில் வெல்கம் பிரிவில் ஜனதா மஸ்தூர் காலனி 18வது தெருவில் இச்சம்பவம் நடந்ததாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுவன் அதே தெருவைச் சேர்ந்தவன் என்றும், கொலை செய்தவன் மீது கொலை குற்றம் பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். விரைந்து வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுவனை தாக்கிய காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளதாகவும், 60 முறை குத்தியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. காலால் எட்டி உதைத்தும் துடிதுடிப்பதை பார்த்தும் ரசித்தும் இருக்கிறான். பிரியாணிக்கு பணம் தரவில்லை என்று கொலை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மது அருந்திவிட்டு இக்கொடூர கொலை செய்துள்ளதும் தெரிய வந்தது. அவனின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அப்பகுதி மக்கள் சிறுவனின் தலை லேசாக அசைந்துள்ளதை பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். கொலை செய்த சைக்கோ சிறுவனை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளையாடும் வயதில் விஷமாக செயல்படும் இன்றைய இளைய தலைமுறையினர் என்றுதான் திருந்துவார்களோ?